திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்து மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், குட்ஷெட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் தங்களது இருசக்கர வாகனங்களில் தாறுமாறான வேகத்தில் செல்வதுடன் ஒரு வாகனத்தில் இரண்டு இளைஞர்களை முன்னும் பின்னுமாக உட்கார வைத்து கொண்டு முன்பக்க சக்கரத்தை தூக்கியவாறு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர். இதுகுறித்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடியில் அரசு பள்ளி ஒன்றிய மாணவ மாணவிகளுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செஞ்சேரி பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமியருக்கு தரமான சத்துணவு வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகள் வாங்கிய உணவை குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு பசியில் வாடும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பழனி கோவில் தைப்பூச திருவிழாவின் நான்காம் நாளையொட்டி பக்தர்கள் அழகு குத்தி ஆட்டமாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் பிப்ரவரி 3ஆம் தேதியும் திருத்தேரோட்டம் பிப்ரவரி 4ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலப்பாதையில் காவடி எடுத்தும் அழகு குத்தியவாறும் ஆட்டமாடி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை குமாரசாமி திருக்கோவில் எதிர்ச்சேவை காட்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் இருந்து சண்முகர் மற்றும் அருள்மிகு நகரீஸ்வரமுடையார் திருக்கோவிலில் இருந்து முருகர் பண்பொழி பகுதியில் உள்ள முக்கிய வீதியில் நேருக்கு நேர் சந்திக்க செய்யும் எதிர்சேவை காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கைகளை தட்டியும் பழங்களை வீசி எறிந்தும் உற்சாகமாக முருகா முருகா என கோஷமிட்டபடி வழிபாடு நடத்தினர்.